ரீசெண்டாக என்னுடைய பேஷண்ட் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி யூட்ரஸ்லாம் நிறையா இருக்குது, உன்னால் கன்சீவே ஆக முடியாதுன்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுதாங்க. பட் நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறையா ஃபைப்ராய்ட் கட்டி இருந்தது, பட் எதுவுமே அவங்களுடைய ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கர்ப்பப்பை லைனிங் இங்கே தான் இந்த கரு உட்காந்து வளரப்போகுது. இப்போ இருக்கிற ஃபைப்ராய்டு ஒரு 1 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டாக இருந்து அந்த 1 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு வந்து அந்த எண்டோமெட்ரியம்குள்ளே தொடரா மாதிரியோ இல்லை உள்ளே பதிஞ்சு வளர்கிற மாதிரியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சைஸ் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்தாலுமே அது அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே 1 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு வந்து அவே ஃப்ரம் த எண்டோமெட்ரியம், எண்டோமெட்ரியத்துலேருந்து தூரமாக வெளிப்பகுதியில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி சைஸ் அதிகமாக இருக்குது, 5 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு இருக்குது ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது வெளிப்பகுதியில் இருக்குன்னா அகெயின் அதுவுமே வந்து ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணாது. ஸோ சைஸும் முக்கியம், அட் த சேம் டைம் அது எங்கே இருக்குது அதோடைய பொசிஷனும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இவங்களுக்கு ஃபைப்ராய்டு ப்ரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணுமா இல்லையான்றது நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ ஃபைப்ராய்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபைப்ராய்ட்ஸோடைய நிறைய பேர் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணுமா இல்லையான்றது ப்ராப்பர் டெசிஷன் எடுத்துகிட்டு ப்ரெக்னன்சிக்காக முயற்சி பண்ணுங்கள்.